கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பேட்ட படம் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானாங்க மாளவிகா மோகனன். ரஜினியை அடுத்து விஜயுடைய மாஸ்டர் படத்துலையும் நடித்து முடிச்சிட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்க மாஸ்டர் படத்தில் மாளவிகா விஜய்க்கு ஜோடி இல்லைன்னு சொல்லப்படுது. மாஸ்டர் படத்தோட ரிலீஸுக்காகத்தான் மாளவிகா காத்துட்ருக்காங்க. இந்த நிலையில் கார்த்திக் நரேன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்க இருக்கும் D43 படத்தில் ஹீரோயினாக நடிக்க மாளவிகா ஒப்பந்தம் ஆகியிருக்காங்க. தனுஷ் கூட சேர்ந்து நடிக்க ஆசைப்படுவதாக மாளவிகா ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த தனுஷ் விரைவில் நடக்கும்னு சொல்லியிருந்தார். அவர்கள் ட்வீட்டிய வேகத்தில் D43 படத்தோட ஹீரோயின் மாளவிகா அப்படின்னு அறிவிப்பும் வந்துருச்சு. அதை பார்த்தவங்க ஓ ட்விட்டர் மூலமும் வாய்ப்பு பெறலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. D43 படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது பற்றி மாளவிகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனா வைரஸ் பிரச்சனை ஏற்படுறதுக்கு முன்னாடி தனுஷ் படத்தில் நடிக்க என்கிட்ட கேட்டாங்க. அந்த நேரத்தில் நான் 2-3 படங்களில் நடிக்க ஒப்பந்தம் ஆகியிருந்தேன். அந்த படங்களோட ஷூட்டிங் உடனே ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வைரஸ் பிரச்சனை ஏற்பட்டதால் அந்த படங்களோட ஷூட்டிங் அடுத்த ஆண்டுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த படங்களுக்கு பெரிய குழுக்கள் தேவைப்படுவதால் படப்பிடிப்பை தள்ளி வச்சுருக்காங்க. அதனால் என் டேட்ஸ் மீண்டும் ஃப்ரீ ஆயிருச்சு. இதனால தான் தனுஷ் படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மாதம் படப்பிடிப்பை துவங்க திட்டமிட்டிருக்காங்க. இத்தனை மாதமாக வீட்டில் இருக்கேன்னா மறுபடியும் ஷூட்டிங்க்கு போக காத்துட்ருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த், விஜய், தனுஷ் அப்படின்னு தொடர்ந்து முன்னணி நடிகர்களோட படங்களில் நடிச்சிட்ருக்காங்க மாளவிகா. அடுத்து அவங்க யாருக்கு ஜோடியாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இதற்கிடையே தீபாவளி அன்னைக்கு வெளியான மாஸ்டர் பட டீசருக்கு யூடியூப்பில் 2 மில்லியன் லைக்ஸ் கிடைச்சது குறிப்பிடத்தக்கது.